இயேசு கிறிஸ்து ஒரு புரட்சியாளர், ஒரு தீர்க்கதரிசி. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தன்னுடைய சமூகத்தில் நிலவிய தன்னுடைய இறை வழிபாட்டை நடத்துகிற மக்களிடையே இருக்கின்ற மூட நம்பிக்கைகளை, தவறுகளை சுட்டிக்காட்டுவதற்காக கையிலே ஒரு சாட்டையை எடுத்துக்கொண்டு போய் அவருடைய ஊரில் இருந்த ஆலயத்தில் அர்ச்சகர்களாக இருந்தவர்களை சாட்டையால் அடித்து வெளியே துரத்தியவர் இயேசு கிறிஸ்து. அதுதான் அவர் ஆற்றிய மிகப்பெரிய புரட்சி. பழைய சமூகத்தை அப்படியே வைத்துக் கொள்ள அவர் விரும்பவில்லை. பழைய நடைமுறைகள், பழைய நடவடிக்கைகள், அதற்கு பெயர்தான் சனாதனம். அதனை ஏற்றுக்கொள்ள அவர் தயாராக இல்லை. சனாதனம் என்பது ஒரு சமஸ்கிருத வார்த்தை. அதனுடைய பொருள் என்னவென்றால் பழமை சிறப்பானது என்பதாகும். ஆனால் பழைய பழக்க வழக்கங்களில் பல சீர்கேடுகள் இருக்கின்றன. அவற்றை அப்புறப்படுத்த வேண்டும் என்றுதான் உலகத்தில் தோன்றிய சீர்திருத்தவாதிகள் எல்லாம் சொன்னார்கள். அதிலே இயேசு கிறிஸ்து அவர்கள் முதலானவர். தமிழ்நாட்டில் கூட 300 ஆண்டுகளுக்கு முன்பு ராமலிங்க சுவாமிகள் அதே கருத்தை சொன்னார்கள். மதமெனும் பேய் என்னை பிடியாதிருக்க வேண்டும் என்று பாடினார். கடவுளின் மீது அளவு கடந்த நம்பிக்கையுடையவர் அவர். கடவுள் உணர்வு என்பது வேறு, ஆனால் அது ஒரு பேயாட்டுவதை போல் நம்மை ஆட்டக்கூடாது என்று அன்றைக்கே ராமலிங்க அடிகள் அதை பாடினார். அன்றைக்கு RSS இல்லை, பாரதிய ஜனதா இல்லை, ஆனால் அந்த உணர்வுடையவர்கள் இருந்தார்கள். அவர்களைத்தான் அவர் அவ்வாறு குறிப்பிட்டார். இன்றைக்கு அவர்கள்தான் வளர்ந்து RSS ஆக பாரதிய ஜனதாவாக பெயர் மாற்றம் பெற்றிருக்கிறார். நாம் மதத்தை நேசிக்கிறோம், நம்முடைய மதத்தை நாம் நேசிக்கிறோம். இந்து மதத்தை நான் நேசிக்கிறேன், தாஸ் கிறிஸ்துவ மதத்தை நேசிக்கிறார், நிசார் இஸ்லாம் மதத்தை நேசிக்கிறார். அதுல எந்த தப்பும் இல்லை. என்னுடைய குடும்பத்தை நான் நேசிப்பதை போல, என்னுடைய உறவினர்களை நான் நேசிப்பதை போல, என்னுடைய மதத்தை நான் நேசிக்கிறேன். அதைத்தான் மகாத்மா காந்தி சொன்னார். ஆனால் அவர் தெளிவாக சொன்னார், இந்த நேசிப்பு என்பதை பிறர் மீது திணிக்காதீர்கள். நான் நேசிக்கிற, அதனால நீயும் நேசிக்கணும், இல்லைன்னா நீ இங்க இருக்க முடியாது. இந்த மிரட்டலை விடுக்காதீர்கள் என்று அவர் இந்திய மக்களுக்கு சொன்னார். நாம இன்னைக்கு அதுதான் சொல்றோம். ராகுல் காந்தி அவர்கள் ஜெய்ப்பூர் மாநாட்டில் இதை தெளிவாக சொன்னார். மகாத்மா காந்தி ஒரு இந்து, கோட்ஸே ஒரு இந்துத்துவவாதி என்று சொன்னார். மத சார்பின்மை என்பதற்கு இதைவிட ஒரு தெளிவான விளக்கத்தை யாரும் சொல்லிவிட முடியாது. இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியும் நம்முடைய கூட்டணி கட்சிகளும் தமிழகத்திலும் இந்தியாவிலும் இதையே நாம் பறைசாற்றுகிறோம். நாம் மதங்களுக்கு எதிரானவர்கள் அல்ல, நம்முடைய கடவுளுக்கு எதிரானவர்கள் அல்ல, ஆனால் அவைகளில் இருக்கிற தவறான பழக்க வழக்கங்களுக்கு, நடைமுறைகளுக்கு, மூட நம்பிக்கைகளுக்கு நாம் எதிரானவர்கள் என்பதுதான் மத சார்பின்மையினுடைய மைய கருத்தான். ராஜாராம் மோகன் ராய் இந்து மதத்தை நேசித்தார். ஆனா இந்து மதத்தில் பெண்களுக்கு செய்யக்கூடிய அந்த கொடுமை இருக்கிறது பாருங்கள், உடன்கட்டை ஏறுதல் என்கின்ற கொடுமை. ஒரு ஆண் இறந்துவிட்டால் அவனுடைய மனைவியையும் அவனோடு கட்டி வைத்து சிதையிலே தீ வைத்து எரிப்பார்கள். ஆனால் அன்றைக்கு இருந்த மத தலைவர்கள் அதை எதிர்க்கவில்லை. ஆனால் கடவுள் மீது நம்பிக்கையுடைய, மதத்தின் மீது நம்பிக்கையுடைய அந்த மதத்தை சார்ந்த ராஜாராம் மோகன் ராய் அதை எதிர்த்தார். அதுதான் அவருடைய சிறப்பு.
அதனால அவர் மதத்திற்கு துரோகியே அல்ல, மத விரோதி அல்ல. நம்முடைய மதத்தில் தவறுகள் நடைபெறக்கூடாது என்பது, அதைத்தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், செஞ்சார். அவருடைய காலத்துல அவர் மிகப்பெரிய புரட்சியாளராக இருந்தார். அப்பெல்லாம் புரட்சி என்பதெல்லாம் சிந்திக்கவே முடியாது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு மண்டியிட்டு கும்பிட வேண்டியவர்கள் தவறு செய்கிறார்கள் என்பதை உணர்ந்து சாட்டையால் ஆலயத்திற்குள் நுழைந்து அடித்து தெருத்துவது என்பது எவ்வளவு பெரிய புரட்சி என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு இந்த கிறிஸ்துவ விழாவினுடைய சிறப்பே அதுதான். உயர்ந்த கருத்துகளுக்கு உறைவிடமானவர் இயேசு கிறிஸ்து. பாரம் சுமக்கிறவர்கள் அவர்களுக்கு நான் விடியலாக இருப்பேன் என்று சொன்னார். இதுதான் கடையனுக்கும் கடைத்தேற்றம் என்பது. அவர் வானுலகத்தில் இருப்பவர்களை பற்றி மட்டும் பேசவில்லை. சாதாரண தொழிலாளி, பாரம் சுமக்கிற தொழிலாளிக்கு நான் பாதுகாவலாக இருப்பேன் என்பது எவ்வளவு பெரிய ஆறுதலான விஷயம் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அன்னைக்கு இருந்த மக்கள் அதை பெருமையோடு ஏற்றுக்கொண்டார்கள், அவரை பின்பற்றினார்கள்.